எட்டாம் வகுப்பு மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இயல் ஆறில் இடம்பெற்றுள்ள விரிவானத்தில் காலம் உடன் வரும் என்னும் தலைப்பில் அமைந்த கதையை காண்போம் பார்ப்பதற்கு முன்பு நூல் வெளியே கவனிங்க கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் இயற்றியவர் இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்குள்ள கன்னிவாடியில் பிறந்தார் அதனால தான் பேரோடு சேர்த்து கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கார் இவர் வந்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்கார் அண்டர்லைன் பண்ணிங்க இலக்கிய சிந்தனைக்கான விருது பெற்றவர் யார்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார்னு எழுத தெரியும் இவர் இயற்றிய நூல்கள் மூணு கொடுத்துருக்காங்க கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை அவர் எழுதிய ஒரு சிறுகதை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க நுடையும் முன் கவனிங்க உழவும் நெசவும் பழந்தமிழரோட வாழ்வோட பின்னி பிணைந்தவை உழவுத் தொழிலும் சரி நெசவுத் தொழிலும் சரி நம்ம தமிழரோட வாழ்வோடு பின்னி பிணைந்தது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்வுங்கிறது செழிக்காது உழவு மக்களோட பசியை பூக்கும் நெசவுங்கிறது நம்மளுடைய மானத்தை காக்கிறது எப்படி நாம் ஆடை உடுத்துறோம்ல அது ஃபஸ்ட்டு நென நெசவு நடைபெற்றால் தான் நம்மளோட ஆடைங்கிறது நமக்கு கிடைக்கும் நெசவு தொழிலாளர்கள் வந்து இரவு பகலின்றி உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி உழைச்சா தான் அவங்களால் ஒரு தறியில் ஒரு புடவையோ ஒரு வேஸ்டியோ நெய்ய முடியும் அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உடைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள்லாம் நெசவு தொழிலாளரின் வாழ்வை விளக்கும் ஒரு கதை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கதையை கதை மாந்தர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கும் இந்த கதையில் வந்து சுப்பிரமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது அவர் வந்து தினேஷ் டெக்ஸ்டைல் உரிமையாளர் சுப்ரமணி ரங்கன் அந்த தினேஷ் டெக்ஸ்டைலில் மாவு பிணைக்கும் தொழிலாளி தான் ரங்கன் மாணிக்கம் அப்படிங்கிறவர் ஒரு தறி ஓட்டுபோருந்து மாணிக்கம் சுப்பிரமணியோட நண்பன் பேர் வந்து ரகு என்கிற ரகுநாதன் குமரன் டெக்ஸ்ட் உரிமையாளர் அந்த குமரன் டெக்ஸ்ட் தறி ஓட்டுபவன் யாருன்னா மாயழகு மாயழகோட மனைவி ஒச்சம்மா பாகு பிணைபவர் இவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்குள் இந்த விரிவானத்துக்குள் வரக்கூடிய கதை மாந்தர்கள் கதையை பார்ப்போம் வாங்க நாளைக்கு மறுநாள் லாரி பிடித்து சரக்கை ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் அனந்திக்கான் நிறுவனத்துக்கு இருந்தது இன்னும் மிச்சமீதிகளாக வரவேண்டிய துணிகள் தறிகளில் இருந்தன இவற்றை சேகரிக்க பள்ளிப்பாளையம் மங்கனல்லாம்பாளையம் வெள்ளக்கோயில் இப்படி பல இடங்களுக்கு வந்து ஆட்கள் நேரில் சென்றன ஆட்கள் நேரில் அவசியமில்லை என்னும் ஊர்களுக்கு அழைப்பு தொலைபேசியில் ஒழித்தது அப்படி பெல்லக்கோயில் தினேஷ் டெக்ஸ்டைல் தொலைபேசி மணியும் ஒழித்தது சுப்பிரமணி பூனை எடுத்தார் அனந்திக்காவிலேருந்து பேசுகிறோமுங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே லாரியில் ஏற்றணும் சீக்கிரமாக முடிச்சிடுங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இங்கே பாவு பிணைக்கு கூட ஆள் இல்லைங்க ஏனுங்க நம்ம சிரமம் தெரியாத விரட்டம் புதுசாக பேசுகிறீங்க எப்படியாச்சும் ஒட்டி வச்சுருங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு நம்ம டெம்போ உங்கள் பட்டறையில் நிற்கும் ஏற்றி அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று கூறிவிட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டது கூடவே சுப்பிரமணிக்கு உற்சாக நரம்புகளும் துண்டித்தற்போல் இருந்தது நேரம் இரவு பதினொன்று பாவு பிணைக்க ரங்கன் இருந்தால் பரவாயில்லை முந்தானால் மனைவியோடு மாமனார் ஊருக்கு போய்விட்டார் இப்போது என்ன செய்வது என்று அவருக்கு ஒரே யோசனை உள்ளே நான்கு தறிகள் ஓடிக்கொண்டிருந்தன மாணிக்கம் ஓற்ற தறியில் சட்ட நேரத்தில் என்ன இருக்குன்னா பாவு தீர்ந்துவிடும் மிச்சம் கொஞ்சம் நூல் வைத்து அடுத்த பாவை பிணைந்து விட்டால் நாளைக்கு ஓடி அடைந்துவிடும் பாவு பிணைக்க ஆள் வேண்டும் உடனே நண்பன் ரகுவின் குமரன் டெக்ஸ்டைலில் யாராவது இருப்பார்கள் இப்போ அவசரத்திற்கு அவன்தான் உதவுவான் என்று அவருக்கு தோன்றியது பாவு பிணைக்க இரண்டு ஆள் கிடைத்தால் வேலை விரைவில் முடிந்துடும் அதைவிட ஆள் தேடி அஞ்செட்டு கிலோமீட்டர் போக வேண்டி வரலாம் வெளியே ஒரே குளிர் தாக்கி கொண்டிருந்தது கார்தான் நல்லது என்று காரில் சென்றார் காரில் போகையில் அவனுக்கு பாட்டு கூட கேட்க தோணையவில்லை ஏன்னால் தேவைகளின் அவசர பதற்றம் கடல் தாண்டி இங்கு வரை தாக்கி கொண்டிருந்தது தரையின் வாசலிலேயே ரகு நின்று கொண்டிருந்தான் இறங்கி கொண்டே நீயும் வீட்டுக்கு போகலையா என்றான் ரகு விரக்தி புன்னையோடு எங்கே போகிறது கடவுள் நம்ம தூங்குறத்துக்காக படைச்சிருக்கான் என்ன சூழியா இப்போ வந்த நீ ஒன்றும் சும்மா வரமாட்டியே என்றான் பாவு பிணைக்க ஆள் வேணும் உடனடியாக யாராவது அனுப்பு இங்கே யாரும் இருக்காங்களா இங்கே ஒருத்தருமே இல்லையே என்றான் ரகு சுப்பிரமணியன் முகம் வந்து சோர்ந்து விடுவதை பார்த்துவிட்டு இங்கே தறி ஓட்டுற ஆள் உனக்கு மாயலகு தெரியுமா என்று கேட்டான் ஆமாம் தெக்கத்திக்காரன் அந்த ஆள் சம்சாரம் வீட்டில் தான் இருப்பாங்க நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போ அப்படின்னா இப்படி திட்டப்பண்ணு நடுராத்திரியில் போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்டோன்னு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா மாயலகு கிட்ட ரகு சொன்னார்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும் சொல்லி அனுப்பின மாயளவின் வீட்டை கண்டுபிடித்து சுப்பிரமணி கதவை தட்டினான் மாயலகு தான் கதவை திறந்தான் கண்களை இடுக்கி பார்த்து விட்டு பின்னாடி புன்னகைத்தான் பாவு பிணைக்கணும்ப்பா ரொம்ப அவசரம் எங்கள் பட்டறை ஆடு ஊருக்கு போயிட்டான் வேறு வழி இல்லை உங்கள் ஓனரை பார்த்தேன் அவர் தான் சொன்னார் உங்கள் சம்சாரம் பாவு பிணைக்குமாம்ல அவ்வளவுதானுங்க இதோ எழுப்புறேன் என்றவாறு அவளை நோக்கி திரும்பினான் மாயலகு ஒச்சம்மா மூச்சுக்காற்றை தவிர உலகின் சகல தொடர்பும் துண்டிக்கப்பட்டதைப் போல தனது இரண்டரை வயது குழந்தையோடு தூங்கிக் கொண்டிருந்தாள் ஒச்சம்மாவை எழுப்பினான் மாயலகு அடுத்த இரு வினாடிகளில் மாயலகவை பார்த்தால் அவள் கண்கள் இவர்கிட்டே ஏதும் கடன் வாங்கினியா என்றது போல ஒரு பார்வை பாவு பிணைக்க கூட்டிகிட்டு போக வந்திருக்கார் ஒச்சமா கையில் நீர் சொம்புடன் எழுந்து வெளியே சென்றார் முகம் கழுவிக்கொண்டு வரும்போது சற்றே மடர்ச்சியாக அவள் முகம் தெரிந்தது காரில் வந்தீங்களான்னு எனக் கேட்டவாறு குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே இறங்கினாள் சுப்பிரமணி மாயலகை பார்த்து மாயலகு வரலையா என்று கேட்டான் நான் எதுக்குன்னே காவலா காலை முதல் செப்டுக்கு போகணும் நீங்க கொண்டு வந்து வீட்டில் விட்டுருங்க என்று சொன்னான் தனது பட்டறையை நோக்கி சுப்பிரமணி காரை செலுத்தினான் தறி பட்டறைக்குள் நுழைகிற நேரம் இரண்டாம் நம்பர் தறி ஓடி முடிந்தது ஒச்சம்மாவுக்கு வேலை துவங்க இருந்தது சுவரோரமாக ஒரு பெட்ஷீட்டை தேடி விரித்து அதில் குழந்தையை படுக்க வைத்தாள் தறி சத்தத்தில் கூட விடிக்காத குழந்தை தாயின் அருகாமை தவறியதும் சினிங்கியது சில களி எடுத்து அதன் விழா பகுதியில் வைத்தாள் அதன் மீது கை போட்டு குழந்தை அமைதியானது தரியின் அருகே வந்து நூல்களை முடிச்சிட்டு இணைத்து தன் வேலையை ஆரம்பித்தாள் ஒச்சம்மா அவளுக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கம் உள்ள கிருஷ்ணாபுரம் சீமை கருவேல முட்கள் அதிகமுள்ள ஊர் மாயலகு கோம்பை தொழு காரன் வெள்ளி மலை அடிவாரத்தில் இருக்கிறது வருசநாட்டு மலை தொடர்ச்சியில் கண்டமனூர் எல்லை தாண்டி போக வேண்டும் இந்த கோம்பை அங்கிருந்து தான் மூன்று மாவட்டங்களைத் தாண்டி மாயலகு வெள்ளக்கோயிலுக்கு தரை ஓட்ட வருவான் கொஞ்சம் காசு பிடித்ததும் கோம்பை துளுவுக்கு போய் சுற்றி கொண்டிருந்து திரும்ப தனது ஊரில் இருந்து வேடைக்கு வருவான் அவ்வாறு இருக்கும்போதுதான் ஒச்சம்மாவுடன் அவனுக்கு திருமணம் முடிந்தது எதிர்கால நலனை எடுத்து பேசி வெள்ளக்கோயிலுக்கு குடும்பத்துடன் வந்தான் வந்து அவன் வீடு இல்லாமல் தினம் ஒரு மரத்தடியில் அடுப்பு வைக்கிற பழக்கமாக நாடோடி வாழ்க்கையாக இருந்தது அது ஒச்சம்மாவுக்கு புதிதாக இருந்ததால் அவளது அழுகை அதிகமானது அவள் வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட முடியாது என்றாள் வெஞ்சனம் என்றால் பொரியல் பொரியல் இல்லாமல் சாப்பிட முடியாது என்றாள் அங்கு உள்ள மக்கள் தயிரோ மோரோ இல்லாமல் சாப்பிட முடியாது என்றார்கள் தயிரும் மோரும் இல்லாமல் தான் சாப்பிட முடியாது என்றார்கள் உணவு காற்று நீர் ஒப்பனை எல்லாம் அவள் மாற வேண்டியிருந்தது தன்னையும் மாற்றிக்கொண்டாள் தறித்தொழில் இயந்திர நேத்தின் அதிகம் கொண்டது அந்த இடம் பாவு பிணைதல் ஓடியெடுத்தல் கோன் போடுதல் என எல்லாம் அவள் கற்றுக்கொண்டாள் தறிதான் ஓட்டத் தெரியாது அவளுக்கு தன் குழந்தையின் கல்வி பற்றி இப்போதே கவலை வந்துவிட்டது ஒச்சமாகு தன் பையன் தார் போடுகிற பையனாக மாறுவதை அவளால் சகிக்க முடியலை தம்மை போலவே இங்கு வந்தேறிய ரம் பக்கத்தை விட்டு ரமாயி அக்கா மகனுக்கு பதினாலு வயது ஆ ஆ கூட தெரியாது அவ்வாறு தனது பையனும் ஆகிவிடுவானோ என்ற பயம் உன்னை நிச்சயம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பேன் என்று மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டார் சட்டென பாவு பிணைப்பதை நிறுத்திவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு நடந்தாள் குழந்தை அழ ஆரம்பித்தது அதை அறிந்து ஒச்சம்மா தன் குழந்தைக்கு தறிக்கு வெளியே வந்து பால் ஊட்டினாள் குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது திரும்ப உள்ளே எடுத்து வந்து கிடத்தினாள் குழந்தை ஒருவிதமாக பிறை வடிவத்தில் கிடந்தது ஒச்சம்மா நூல் பிணைவதன் வேகம் மங்குவதை சுப்பிரமணி உணர்ந்தான் உடனே தனது போடுகிற பையன் முருகனை அழைத்து இருபது ரூபாய் கொடுத்து தேநீர் வாங்கி வரச் செய்தான் ஒச்சம்மா தேநீரை பருகினான் பின் பழைய வேகத்துடன் நூல் பிணைக்கத் தொடங்கினான் வேலை முடிந்துவிட்டது இரவும் விழிந்து விட்டது அந்த தறிக்கான மாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணி டீ அடிக்கடி போகாமல் இதை சீக்கிரமாக முடிக்கணும் என கட்டளை வடிவ கட்டளை வடிவத்தில் கேட்டுக்கொண்டான் ஒச்சம்மா குழந்தையை தூக்கி கொண்டு சுப்பிரமணி அருகில் வந்தாள் சுப்பிரமணி இரட்டைச் சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தான் அவளது கண்கள் திகைப்பில் தெளித்தன சுப்பிரமணி காரை நோக்கி நடக்க அவள் பின்னால் தனது குழந்தையுடன் சென்றாள் சுப்பிரமணி ஓட்டுநீர் இருக்கையில் அமர்ந்து இருக்க அவள் பின்புறம் கதவை திறந்து கொண்டு அமர்ந்தாள் ஆங்காங்கே டீ விழித்த டேப் சத்தம் கேட்கவும் பாட்டு போடலாம் என தோன்றியது இப்போது அவனுக்கு செம்மாண்டம்பாளையத்தில் அவளது வீடு வந்தாயிற்று கார் சத்தம் கேட்டு மாயலகு வெளியே வந்தான் ஒச்சம்மாவை இறக்கிவிட்டு போக எண்ணியிருந்த சுப்பிரமணியை டீ சாப்பிட்டு தானே போகணும் என்று வற்புறுத்தி மாயலகு ஒரு தூக்கை எடுத்துக்கொண்டு போய் தேநீர் கடைக்கு ஓடி தேநீர் வாங்கி வந்து ஒச்சம்மாவிற்கும் சுப்பிரமணிக்கும் தந்தான் சு ஒச்சம்மா எந்த சளிப்பும் இல்லாமல் வீட்டு காரியங்களை தொடங்கிவிட்டாள் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணி ரொம்ப கஷ்டந்தான் நம்ம தொழிலை என்றார் அப்படித்தானே இருக்கும் எல்லாமும் உங்களை நம்பித்தான் ஊர் விட்டு ஊர் வந்து இருக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை இப்படி ஏதும் அவசரம்னா சொல்லுங்கண்ணே எங்களால் முடிஞ்சா செய்கிறோம் சரி வர்றேன் மாயலகு என்றவாறு காரில் என்ன உச்சம்மா உள்ளிருந்து வாங்கண்ணே என்று விடையளித்து தலையாட்டினான் சுப்பிரமணியம் எதிர்பாராத விதமாக டாடா டாட்டா என்ற குழந்தையின் குரல் கேட்டு பதிலுக்கு தலையை தலையிசைத்துவிட்டு காரை திருப்பினான் இவ்வாறு இந்த கதை முடிந்துள்ளது இத்துடன் இந்த வகுப்பு நிறைவுற்றது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்